நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile. ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கே பிரம்பரன் சின்னங்கசி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து புதுசாக ஒரு கோப்ரா ரேஞ்ச் பண்டில் வந்துடுது. அது வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 700 டைமண்டில் எடுத்துட்டேன். அது எப்படி எடுக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் பார்த்தீங்கன்னா இறைச்சல்லாம் இருக்காது. ஓரளவுக்கு இறைச்சல்லாம் இன்றைக்கி நைட்டு தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் பார்த்தீங்கன்னா வாய்ஸ்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி மாறி இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நைட்டே பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு, நைட்டோட நைட்டாக தட்டி தூக்கியாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம்கிட்ட ஒரு 277 டைமண்ட் இருந்தது. அது நேற்று க்ளோவல் ஸ்பின் பண்ணுற வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200, அடுத்து ஒரு 300, அடுத்து ஒரு 100 டைமண்ட்லாம் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். ஆனால் அந்த கடைசியில் அந்த 100 டைமண்டை வச்சு ஸ்பின் பண்ணும்போது மட்டும் நம்மளுக்கு இது கிடைக்காதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டு கிடந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிடச்சிட்டு, அது எப்படின்னு தெரில. ஆனால் அதெல்லாம் சொன்னால் வந்து ஹெட்டர்ஸ்லாம் நம்ப மாட்டாங்க. அவங்களாம் நம்பணும் நம்புங்க, இல்லை நம்பாதமாக நாசமாக போங்க, அதெல்லாம் நம்ம கண்டுக்கிட முடியாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த அது பேர் என்னது அந்த இந்த வாலெட்டில் உள்ளதை சுற்றியே பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றோ ரெண்டோ கிடச்சிருக்கும். வேறு லெவல் லக்கு எனக்கு அந்த பேக்குள்ளே இருக்கிறதே சுற்றி சுற்றி எனக்கு கிடச்சிருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்கிட்ட 7 டைமண்ட் தான் இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா க்ளைம் பண்ணிக்கிடும். இந்த பேனர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குறைஞ்ச டைமண்டில் கொடுத்துருவாங்கன்னு பார்த்தா இதுக்கெலாம் ஸ்பின் பண்ணி வைக்காங்கப்பா. இந்த பேனர்லாம் பார்த்தீங்கன்னா மினிங்கிக்கிட்டே இருக்கும், எடுத்தவங்களுக்கு தெரியும், ஸ்பின் பண்ணி விட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், மினிங்கிக்கிட்டே இருக்கும். அடுத்து இதுதான் எனக்கு செம காண்டு. இதை போய் இதில் விடுறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு டேமேஜ், ஒரு ரேஞ்சு, ஒரு ரீலோட் ஸ்பீட் மைனஸ்ன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் போய் இதில் விடுதாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 300 டைமண்ட் ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்தாச்சு. அதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு டைமண்ட்ஸ்க்கு ஒரு 90 ஸ்பின்னை வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். இதுதாங்க நைட்டு தூக்க கலக்கத்தில் பண்ணிட்டு இருந்ததுனால நிறைய ரெக்கார்டை வந்து விட்டுட்டேன். அந்த ஒரு ரெக்கார்டை மட்டும் தான் ஆனால் விட்டுருக்கேன். கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பின் பண்ணுறதை விட்டுட்டேன். அது வந்து எப்படி நம்மளுக்கு கிடைக்க போகிறதில்ல அப்படின்ட்டு இது பண்ணேன். ஆனால் அதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. நான் வந்து அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் எடுத்தேன்னு பார்த்திங்கன்னா ப்ரூஃப் இருக்குது. இந்த வாலெட்டில் உள்ளதே வேறு லெவலில் கிடைக்குங்க. நீங்கள் வந்து டைமண்ட் போட்டு மாட்டுத்தனமாக ஸ்பின் பண்ணதுக்கு இந்த வாலெட்டில் உள்ளதை வச்சுட்டு சட்டுன்னு வாங்கிட்டு போயிடலாம், வேறு லெவல். இப்போ பார்த்திங்கன்னா நம்மகிட்ட 9 டைமண்ட் தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 50 டைமண்ட்ஸ்க்கு ஒரு ரீசார்ஜை போட்டு வரும். ஃபிஸ்ட்டு ஸ்கின்னு வேறு லெவல், ஃபிஸ்ட்டு ஸ்கின்னு சூப்பராக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இந்த ட்ரெஸ்ஸு வந்து கண்டிப்பாக ஒருத்து தான், ஒரு 4 எமௌண்ட்டு 4 கலரு வேறு லெவல், தலைவன் வேறு லெவல் பார்த்து உஷார். அப்படி தாங்க அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா நான் 20 ஸ்பின் ஒன்று கொடுத்தேன். 100 டைமண்ட் ரீசார்ஜ் பண்ணிட்டு 20 ஸ்பின்னாக கொடுத்துட்டே இருக்கும்போது 4வது 20 ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்சிட்டு, இதை தான் பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணலை. வேணால் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்துக்கோங்க. ஸ்பின் 1 20 டைமண்ட் கட்டிருக்கோம். நான் 20 டைமண்டுக்கு ஸ்பின் பண்ணுறதுல கிடச்சது. இதெல்லாம் பொய்ன்னு சொன்னிங்கன்னா ஸ்கேட்டர்ஸு டே உங்களோட முட்டாப்பையும் யாருமே கிடையாதுடா. கன்க்ராச்சுலேஷன், வேறு லெவலு. வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெஸ் பண்டில் எடுத்தாச்சு. இந்த ட்ரெஸ் பண்டில் பார்த்திங்கன்னா எனக்கு 700 டைமண்டில் கிடச்சிட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா குறைய டைமண்டில் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எப்போதுமே பார்த்தீங்கன்னா காலையில் மார்னிங்கில் இல்லைனா ஒரு மிட் நைட்டில் பண்ணுங்கள், உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படி தான் கிடச்சிட்டு இருக்குது. ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா சர்வர் மாறுற டைம். அப்போ பார்த்திங்கன்னா எடுத்தோம்னா கன்ஃபார்மாக நம்மளுக்கு கிடச்சிரும், வேறு லெவல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி வரவே வராது. நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் இது வரவே வராது. அப்படின்னா கீழே ரெட் கலர் லிமிட்டெடு தான், வரவே வராது. அமௌண்ட் வேறு இதில் 2 அமௌண்ட் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளை இன்ஸ்பெக்ட் பண்ண ஒரு அமௌண்ட்டு, நம்ம மேலேருந்து பறந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு அமௌண்ட்டு. அது எல்லாமே வாங்க போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னப்பா பார்க்க, ஃபஸ்ட்டு வந்து அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்யூப் பண்ணி வச்சுக்கணும். எந்த அமௌண்ட்டை தள்ளி விடணும்னு எனக்கு தெரியலையே. சங்கிலி அமௌண்ட், குன்ஃபு அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா தள்ளி விட்டுரும். இதை பார்த்திங்கன்னா இந்த ஒரு அமௌண்ட்டை குன்ஃபு அமௌண்ட்டுக்கு இப்போ இதெல்லாம் வச்சுக்கணும். இல்லை இல்லை வேண்டாம், இதை வந்து போய் அடிக்கும் போது வச்சுக்கிட்டு அந்த கரண்ட் அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இதில் வச்சுக்கலாம். அடுத்து இதை தூக்கி பார்த்திங்கன்னா கிளாப் அமௌண்ட்டுக்கு பதிலாக கடைசியில் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை நான் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என் ஸ்குவாடில் யாராட்டு 4 பேர் வந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 பேருமே அமௌண்ட் போடாமல் இருந்தால், நான் உங்கள் ஸ்குவாடில் இருந்தால் இப்படி வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு நம்ம 4 பேருமே போடுவோம் வேறு லெவலு. அடுத்த ஸ்குவாடுக்குள்ளே என்டர் ஆகும்போது நான் ஒரு பைக்லேருந்து எகிரி குச்சி வருவேன், அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பர். இதில் பார்த்திங்கன்னா அன்லாக் பண்ணுறது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, வேறு லெவல் லக்கு. வெறும் 700 டைமண்டில் பார்த்திங்கன்னா ஒரு 5000 டைமண்ட் ஒர்த்து உள்ள ட்ரெஸ் பண்டில் வந்து எடுத்துகிட்டோன்ற ஒரு சந்தோஷமாக இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு என்ன, நீங்கள் வந்து
சும்மாவே உங்களுக்கு சிவப்பு கலர் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைமண்ட் போனால், கோல்டு போனால், பிளாட்டினம் போனால் தான் வந்து உங்களுக்கு இதாகும். அந்த ரோஸ் கலர் ட்ரெஸ் மட்டும் நீங்கள் வந்து டைமண்ட் போகணும். டைமண்ட் போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ரோஸ் கலர் மாறும். மித்தபடி சிவப்பு கலரே நல்லா தான் இருக்குது, சிவப்பு கலரே வச்சுக்கலாம். இனியும் கொண்டு வருவாங்க, ஹீரோய்க்கு போனால் தான் சிவப்பு கலர் வைக்க முடியும்ட்டு. நம்ம சப்ஸ்கிரைபர் வேறு ஒருத்தர் வந்து கேட்டுகிட்டே இருந்தார், ப்ரோ எடுத்துட்டிங்களா எடுத்துட்டிங்களா, நைட் வேறு நம்ம கூட இருந்தார். பார்த்திங்கன்னா 1:20 வேறு லெவல். அவருக்கு பார்த்திங்கன்னா ரிப்ளை அடிச்சு விட்ருவோம், எவ்வளோ டைமண்ட் காட்டின், 700 டைமண்ட்ப்பா, கண்ணெல்லாம் வலிக்குப்பா நைட்லாம், 700 டைமண்ட்ஸ் தான், சூப்பர். அவரும் பார்த்திங்கன்னா சிரிப்பி எமோஜியை பட்டு விட்டார், சூப்பர். அவர் பார்த்திங்கன்னா கேட்டுகிட்டே இருந்தார், மணியை பார்த்துக்கோங்க 1:27, அது வரைக்கும் பார்த்திங்கன்னா என் கூட தான் இருந்தார். இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தாலும் இல்லை ஸ்குவாடுக்குள்ளே வந்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன், வேறு லெவல் ட்ரெஸ் பண்டல் தான். இந்த ட்ரெஸ் பண்டல் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் தான், அவங்கள்ட்ட டைமண்ட்ஸ் இருந்தால் ஸ்பின் பண்ணுங்கள், எல்லாம் வேண்டாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணேன், அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு இதை போட்டு விட்ருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடும். தேங்க்ஸ்ன்னு பாட்டு விட்டாச்சு, அவ்வளோதாங்க ஐஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டெல்லாம் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து இதுதான் பார்த்திங்கன்னா இந்த பண்டலுக்குமே தனியாக ஒரு அமௌண்ட் இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்குவாடில் இருந்தாலோ இல்லை நம்ம தனியாக போடலாம், ஒரு ஸ்குவாடாக இருந்து யாராட்டும் ஒருத்தர் இருந்த ட்ரெஸ் பண்டலை போட்டாலும், ஸ்குவாடில் உள்ளவங்களாம் அமௌண்ட் போடாமல் இருந்தால் இந்த ஒரு அமௌண்ட், இந்த டான்ஸ் ஆடினோம்ல அந்த அமௌண்ட்டு. இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு அமௌண்ட் மட்டும் தான் வரல, அந்த அமௌண்ட்டு வந்து ஒரு டான்ஸ் ஆடுவோம்ல அந்த அமௌண்ட்டு, இந்த டான்ஸ் ஆடுற அமௌண்ட் இல்லை இன்னொரு டான்ஸ் ஆடுவோம், அந்த அமௌண்ட் மட்டும் தான் வரல. மற்றபடி கோப்ரா ஈவெண்ட்டில் எல்லாமே முடிஞ்சிட்டு, ஓகே பார்ப்போம், பாய். நீங்களும் அந்த டைமண்டை ஸ்பின் பண்ணி எடுங்கன்னா எடுங்க, இல்லைன்னா வேண்டாம். ஓகேங்களா? பாய். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.